கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று ஆட்சி அமைத்துள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று நேருவின் சாதனையை சமன் செய்தார். ஆனால் தேர்தலுக்கு முன்பு 400 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என பாஜக டார்கெட் செய்தது. இதையே பிரச்சார யுக்தியாகவே வைத்து களமாடியது. ஆனால் நடந்தது வேறு. 240 தொகுதிகளை மட்டுமே வென்று கூட்டணி பலத்துடன் ஆட்சியை அமைக்கும் சூழல் உருவானது. யாருமே முற்றிலும் எதிர்பாராத ஒரு எண்ணிக்கையை தேர்தல் முடிவுகள் கொடுத்ததால் அனைவரும் வியந்தனர். எந்த கணக்கில் இந்த முடிவுகள் இப்படி வந்திருக்கும் என்பது குறித்து ஆராய தொடங்கினர். அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஓபிசி எஸ்சி எஸ்டி இட ஒதுக்கீட்டிற்கும் பாஜக எதிராக இருக்கிறது என்று பரப்பிய பொய் பிரச்சாரங்கள் தான். அதிலும் முக்கியமாக பாஜகவின் கருவூலமாக இருக்கும் ஒன்றுபட்ட இந்து வாக்கு வங்கியை பிளக்க ராகுல் காந்தி ஓபிசி அரசியலை கையில் எடுத்துள்ளார். அதற்கு கைமேல் பலனாக உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியுடன் இணைந்து பெரும்பாலான ஓபிசி எஸ்சி சமூகத்தை பாஜகவிற்கு எதிராக தங்கள் வசம் திருப்பியதை தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பாராத எண்ணிக்கையில் பாஜக வென்றது. பாஜகவை தனி பெரும்பான்மை கிடைக்க விடாமல் செய்ததில் முக்கிய காரணமாகவும் அமைந்துவிட்டது. இப்படி சிறுபான்மையினரின் ஒட்டுமொத்த வாக்குகளை தன்வசம் வைத்திருக்கும் காங்கிரஸ் மேலும் ஒட்டுமொத்த இந்துத்துவ வாக்கு வங்கியை ஓபிசி எஸ்சி என பிரித்து அதிலிருந்தும் பெற முயற்சிக்கும் திட்டத்தை தீவிரப்படுத்தி வருவதால் அதற்கு பாஜக தற்போது தக்க பதிலடி தர காத்திருக்கிறது. இந்த வருட இறுதிக்குள் பாஜகவிற்கு புதிய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். மேலும் எதிர்வரும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் கவனத்தில் கொண்டு பாஜக தலைவர் பதவிக்கு தகுந்த நபரை தேர்ந்தெடுக்க இருக்கிறது. சுனில் பன்சால், வினோத் தவாதே, ஓம் மாத்தூர், ஸ்மிருதி இரானி உள்ளிட்டவர்களின் வரிசையில் தற்போது இன்னொரு பெயரும் அடைபடுகிறது. அவர் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் துணை முதல்வர் பதவி வகிக்கும் கேஷவ் பிரசாத் மௌரியா. ஏற்கனவே இவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் உத்தரப்பிரதேச பாஜக மாநில தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். மேலும் இவர் ஓபிசி வகுப்பை சார்ந்தவராக இருப்பதால் எதிர்கட்சி கையில் எடுக்கும் ஓபிசி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இவரை தலைமை தேர்வு செய்யவும் அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கையாண்ட ஓபிசி அரசியலை முறியடிக்க கேசவ் பிரசாத்திற்கு உயர் பதவிகளை வழங்க வேண்டும் என பாஜக தலைமை விவாதித்திருக்கிறது. அப்போது உயர் பதவி என்றால் ஏற்கனவே அவர் துணை முதல்வர் பதவியில்தான் இருக்கிறார். நிச்சயமாக நல்லாட்சி செய்து வரும் யோகி ஆதித்யநாத்தை முதல்வர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. அதேபோல் ஏற்கனவே கேசவ் பிரசாத் உத்தரப்பிரதேச மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறார் என்பதாலும் தேசிய தலைவர் பதவிக்கு ஒரு ஓபிசி தலைவரை தேர்ந்தெடுக்கும் திட்டமும் இருப்பதாலும் கேசவ் பிரசாத் மௌரியை வைத்து ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்க பாஜக தலைமை திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ராகுல் காந்தி சமீபத்தில் மிஸ் இந்தியாவாக ஒரு ஓபிசி எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் கூட வரவில்லை என ஒரு மேம்போக்கான அரசியல் கருத்தை பேசியிருக்கிறார். மேம்போக்காக அவர் கூறினாலும் எந்த அளவிற்கு இந்துக்களின் வாக்கு வங்கியை உடைக்க ராகுல் காந்தி தீவிரமாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஆகையால் பாஜக காங்கிரஸ் செய்து வரும் சதி அரசியலை முறியடித்து இந்துக்கள் மத்தியில் விரிசல் கூட ஏற்படாத வண்ணம் ஒற்றுமைப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை என தேசிய அரசியலை உற்றுநோக்கும் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.